ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி ராகி இட்லி எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ராகி அப்படிங்கிறது உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு 2-3 வாட்டி நீங்கள் இது சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் சரியாக 1 கப் அளவுக்கு நான் வந்து கேப்பை எடுத்திருக்கேன் ராகி. நீங்கள் அளவுகள் அப்படிங்கிறது எந்த கப்பு வேணால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 1 கப் அளவாக எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் ராகிக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து குண்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா பொங்கி புளிச்சு வரும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 கப் ராகிக்கு 1/2 கப் உளுந்து, 1/2 கப் அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை கழுவி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இந்த ராகியில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு தூசி எல்லாமே இருக்கும். ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கை வச்சு கழுவி அலசி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இந்த தண்ணியை கீழே விட்டுட்டு ஒரு 3-4 வாட்டி இதே மாதிரி கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இதில் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம 4-6 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், 4-6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பெரிய மிக்ஸர் ஜார் தான் எடுத்திருக்கேன், அதனால 2 வாட்டியாக நான் வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது இதில் பாதியை வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே பாதி அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வடித்து வச்சுருந்த சாதம் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தோம் அப்படின்னா இன்னமும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த குருணைகளும் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம விட்டு வச்சிடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் அரைச்சி நம்ம இதே மாதிரி சேர்த்துற போகிறோம். ஆனால் அடுத்த பேட்ச் அரைக்கும்போது அதில் சாதம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மொத்தமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து சாதம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா பொங்கி புளிச்சு வரும். கையோட சூட்டுக்கு நல்லா புளிக்கும் மாவு. இப்போ வந்து கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு 1 நாள் நைட்டு மொத்தம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நான் ரெடி பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா 9 மணி தான் இருந்துச்சு. இப்போது இது இப்படியே இருக்கட்டும், நம்ம மார்னிங் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காலையில் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. சூடு டைம் அப்படின்னா நல்லாவே மாவு பொங்கி வரும். குளிர் டைம் அப்படிங்கிறதுனால மாவு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பொங்குறதுக்கு டைம் எடுக்கும். நான் வந்து மார்னிங் சீக்கிரமாக எடுத்தனால இந்த டைம்லேயே நம்ம வந்து இதை இட்லி ஊற்றி வச்சிடலாம். இப்போவே நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்ச நேரம் கூட விட்டோம் அப்படின்னா நல்லாவே சாஃப்டாக வரும். இப்போ வந்து இட்லி தட்டில் விட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இதை ஆவியில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஓகே, இப்போ இதை மூடி போட்டு 1-5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சா போதும். இப்போ 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து ராகி இட்லி ரெடியாகி கிடைக்கும். இதை வெளியே எடுத்து வச்சு 1-2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஸ்பாஞ்சியான இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது. 1-2 நிமிஷம் வெளியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இட்லி நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல கேப் இருக்கும். இந்த மாதிரி கேப் இருந்துச்சு அப்படின்னாலே இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்த இட்லியாக இருந்தாலும் அப்படி தாங்க, கேப் உள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுனாலே நல்ல சாஃப்டான இட்லி தான் அது. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.